ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கயிறை பற்றி பார்க்க போகிறோம். கயிறு பற்றினா நம்ம எந்த கயிறு வாங்கலாம், எப்படி கயிறு கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு இருக்கிறதுலே வந்து ரெண்டு டைப்பான கயிறு இருக்குது. இது வந்து இந்த போர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நைலான் கயிறு சொல்லுவாங்க. இது வந்து கிலோ கணக்கில் தருவாங்க. இதுலேயே இன்னொன்று இருக்குது, மட்டி கயிறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதில் வேஸ்ட் ஆகிற கயிறு தான் அந்த இது உருவாக்குவாங்க. அதில் இது தான் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம கயிறு இருக்கிறதுக்கு சரி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கு இந்த கயிறு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இத்து போக மழை பெஞ்சாலும் தண்ணிக்குள்ள வந்தாலும், ஏன்னா அதெல்லாம் போர் போட்டுருக்கு கட்டுவாங்க இந்த கயிறு. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கயிறு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று டேப் அடிச்சுக்கோங்க எண்டில், இல்லைனா ஒரு முடிச்சு போட்டுக்குங்க, இல்லைனா கயிறு உடஞ்சிக்கிட்டே தான் வரும். அதனால் முடிச்சு போட்டுக்குங்க, அதுதான் கொஞ்சம் பெட்டர். டேப்பு கூட டக்குன்னு கிழிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம லாரியில் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் எப்படி கட்டுறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டாடா ஏஸில் எப்போதும் கட்டுற மாதிரி இருக்கிறத வந்து ரெண்டாவது பார்ப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த கார்னரில் கட்டியிருக்கேன். உங்களுக்கு பாடியில் வந்து கயிறு கட்டும்போது முன்னாடிருந்து கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கத்தும் கரெக்டாக கட்டி ஈவனாக லோடை கரெக்டாக கட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாரியில் கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இலுவ கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கயிறை வந்து கீழே வைக்கணும். வச்சுட்டு இந்த கீழே கையை உள்ளே கொடுத்து இந்த கயிறு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருவாஞ்சிருக்கு விழுகும். நம்ம நார்மலாக உருவாஞ்சிருக்க முடியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருவாஞ்சிருக்கு போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ராவாக ரெண்டாவது விட்டம் பார்த்தீங்களா, அந்த கயிறு இந்த கயிறை வந்துட்டு திருப்பி அந்த உருவாஞ்சிருக்கு உள்ளே கொடுக்கணும். கொடுத்து இந்த கொடுத்த கயிறை வந்து இந்த ஊக்கில் மாட்டணும். இந்த உருவாஞ்சிருக்க கொண்டு வந்து இங்கே மாட்டக்கூடாது. இந்த ரெண்டாவது கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கயிறை வந்து ஊக்கில் மாட்டணும். மாட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த இலுவ கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ இழுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி இருக்கிட்டு திருப்பி இங்கே ஒரு பொண்ணுக்கு போட்டு கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி தான் இது பண்ணாலும் அந்த டைட்டு வந்து குறையவே குறையாது. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு டைட்டு வைக்கிறீங்களோ அந்த டைட் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் லூஸாக கட்டிட்டிங்கன்னா அது ஒரு கயிறு லூஸ் ஆச்சுன்னா அடுத்து எல்லா கயிறுமே லூஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட்டும்போது லாரி கட்டு கட்டும்போது வந்து ஒரு கயிறு கட்டும்போது எல்லாத்தையும் நல்லா இருக்கிறீங்க ஃபுல்லாக. அப்படி கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரிப்பு லாங் போனாலும் ஒரு பொட்டை லூஸே ஆகாது உங்களுக்கு. அதனால தான் இந்த கட்டை வந்து லாரிக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட்டுறோம்ல, கட்டுறதை எப்படி அவுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நம்ம டாடாஸில் கட்டுற மாதிரி சின்ன பொண்ணுக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கயிறை வந்து உள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், இந்த லூஸ் எடுத்துட்டிங்கனாலே அடுத்து உருவிடலாம். இது வந்து எந்த ஒரு சிக்குமே உழுகாது உங்களுக்கு. இந்த கயிறு எல்லாமே உருவாஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு சிக்கே ஆகாது இந்த மாதிரி கட்டுறது. அதனால தான் இதை மேக்ஸிமம் நிறைய இடத்துல இந்த கட்டை யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. அடுத்து நம்ம டாடா ஏஸில் எப்படி கட்டுறாங்கன்னு பார்ப்போம். அது வந்து சும்மா ஜென்ரலாக தான் நம்ம இழுத்துட்டு எந்த அளவுக்கு டைட் இழுக்கிறோமோ இழுத்துட்டு அதை வந்து இந்த ஊக்கில் ஒரு புளுக்கு மட்டும் போட்டுருங்க. அந்த கட்டு குறையக்கூடாது இருக்குது. அதனால் ஒரு பிணுக்கு போட்டு இந்த மேலே இழுத்திங்க பார்த்தீங்களா அந்த கயிறை, அதை வந்து இழுவ கயிறில் உள்ளே விட்டு அதுலேயும் உருவாச்சிருக்க மாதிரி போட்டு இப்படி ஒரு இழுவை இழுத்துட்டு அந்த ஊக்குக்குள்ளே சுற்றி விட்டிங்கன்னா நல்லா டைட்டு அரிக்கிறோம். அவரு கூடாதுங்கிறது தான் திருப்பி அந்த ஊக்கு கொடுக்குறோம். இழுத்துட்டு இப்படி விட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு இந்த கட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் லூஸ் ஆகாது. இது வந்து நம்ம லாரி கட்டு வந்து நம்ம லோக்கல் ட்ரிப்புக்கு கட்ட முடியாது. அதனால தான் இதை சும்மா லோக்கல் ட்ரிப்புக்கு வேண்டி இந்த கட்டு மாதிரி கட்டிக்கலாம். லாங் ட்ரிப்புக்கு அந்த லாரியை கட்டு வந்து கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதை தவிர்த்து வேறு எதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுற மாதிரி உங்களுக்கு கட்டு தெரிஞ்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.